नियतिकृत नियमरहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारतीकवेर्जयति। பதைக்கதேசம் அசம்லக்ஷ்ய கிரம விங்கியத்துல ரசத்வனில பதைக்கதேசம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பிரகிருதி பிரத்யம் பிரகிருத்தியேகதேசா, அதுக்கப்புறம் அந்த பிரகிருத்தியேகதேசாலதான் இருக்கும் இப்போ நினைக்கிறேன். ஓ இல்ல, பிரத்யத்துலதான் இருக்கும். பிரத்யத்துல வந்து புருஷ வியத்யா பார்த்தோம், பூர்வநிபாதம் பார்க்கணும் இப்போ அடுத்தது. அதாவது வி ஃபினிஷ்ட் வித் த ரேரே சஞ்சல லோச்சனாஞ்சித ருச்சிய சேத பிரமுச்சிய ஸ்திர பிரேமானம், அந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இது வந்து பூர்வ நிபாத்தம். சோ ஒரு வியஞ்சகமா எப்படி ஒரு பிரத்யம் அமையறது, அந்த பிரத்யத்துல வந்து இங்க ஸ்பெசிபிக்கா இவர் என்ன சொல்ல போறாருன்னா, பூர்வ நிபாத்தம் அதாவது ஒரு சமாசத்துல வந்து ஜென்ரலி இது வந்து பாவ வியஞ்சகமா இருக்கு. சமாசத்துல வந்து பூர்வம் சிலத வந்து பிரதானமா இருக்கக்கூடிய விஷயத்த முன்னாடி நம்ம போடுறோம். ஸ்லோகத்தை பார்த்தாதான் அது இன்னும் கிளியரா புரியும். ஏஷாம் தோர்பலமேவ துர்பலதையா, ஏஷாம் தோர்பலமேவ துர்பலதையா தே சம்மதாக தைரபி பிராயா கேவல நீதி ரீதி சரணைஹி காரியம் கிமு கிம் உர்வீஸ்வரைஹி ஏ க்ஷ்மாசக்ர புனஹ பராக்கிரம நய ஸ்வீகார காந்தக்ரமாக தே ஸ்யுஹு நைவ பவாத்ரிஷாக த்ரிஜகதி த்வித்ராஹ பவித்ரா பரம். ஒரு ராஜாவை பார்த்து ஒரு கவி சொல்றான், சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதுல வந்து அவன் ஹைலைட் பண்றது என்னன்னா, பல ராஜாக்கள் இருக்கா உலகத்துல, இதுல வந்து பலத்து மேல தன்னுடைய ஒரு பலமோ அல்லது சேனா பலமோ, வெறும் ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த் மேல ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ராஜாக்கள்ங்கிறது ஒருத்தர். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வெறும் நீதி சாஸ்திரத்தை மாத்திரம் ஃபாலோ பண்றவா ஒரு செட்டு. ஒன்ன போல இருக்கிற ராஜாக்கள் நீதி அண்ட் பலம் பராக்கிரமம் நயம் இத ரெண்டுத்தையும் அங்கீகாரம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜாஜ்வல்யமான வழியில வந்து போகக்கூடிய ஒன்ன மாதிரி இருக்கக்கூடியவா இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒன்ன போல ரெண்டு மூணு பேர் தான் இருக்க முடியும் அரசர்களுக்கு தோர்பலமேவ, வெறும் தன்னுடைய ஒரு பாகுபலத்து மேல மாத்திரம் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காளோ, அல்லது தோர்பலமேவ அஸ்தி புத்தி கிடையாதுன்னு அர்த்தம், புத்திர் நாஸ்தி, அல்லது ஒரு நீதி நீதியினால ஒரு நல்ல பாதையில செல்லக்கூடிய அல்லது நீதியினால நீதி தரக்கூடிய ஒரு விவேகத்துவம் இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன, தே துர்பலதையா சம்மதாக, அந்த அரசர்கள் ஏஷாம் ராஜ்யாம் தோர்பலமேவ அஸ்தி தே ராஜானஹா துர்பலதையா சம்மதாக நீதிஜேகி, யாருக்கெல்லாம் நீதி தெரியுமோ அல்லது வயசானவர்களோ அவெல்லாம் வந்து இவர்களை வந்து வீக்கா தான் நினைக்கிறார், ஒரு ஒரு பலமற்றவர்களாக தான் நினைக்கிறார்கள் நினைக்கப்படுகிறார்கள். தைரபி அதே தைரபி பிராயா கேவல நீதி ரீதி சரணைஹி காரியம் கிம் உர்வீஸ்வரைஹி, தைரபி உர்வீஸ்வரைஹி அந்த அரசர்களாலும் எது வெறும் நீதி மாத்திரம் கடைபிடிக்கக்கூடிய அந்த அரசர்கள் அவர்கள்னால என்ன காரியம், எப்படி கேவல நீதி ரீதி சரணைஹி, வெறும் நீதி அதனுடைய ரீதி வழி மார்க்கம் ராஜதர்ம சாஸ்திரம் இதை மட்டும் கடைபிடிக்க கூடியவர்கள் அப்படிப்பட்ட தைஹி அந்த உருவீஸ்வரைஹி அரசர்களினால் பிராயா கிம் காரியம், என்ன பிரயோஜனம். ஹே க்ஷ்மாசக்ர அரசனே, இந்த எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த அரசனை பார்த்து அந்த கவி சொல்லக்கூடிய வார்த்தை. சோ ஏ புனகா எவர்கள் பராக்கிரம நய ஸ்வீகார காந்தக்ரமாக, பராக்கிரமம் நயம் நீதி ரெண்டுத்தையும் கையாண்டு அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணி அதை எடுத்துண்டு காந்த அழகான ஒரு கிரமாக போக்கை கொண்டவர்களாக இருக்கும் அந்த அரசர்கள் ஏ தே அவர்கள் த்ரிஜகதி இந்த மூவுலகிலும் நைவஸ்யுகு, அப்படி யாருமே இல்லைங்கிற முதல்ல ரைட்டா, அந்த மாதிரி யாருமே கிடையாது,
மேலும் அப்படியே இருந்தா கூட எதிவா சியுஹு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ த்வித்ராக பவித்ராக பரம் பவித்ராக பவாத்ரிஷாக, ஒருவேளை இந்த இருந்தான்னா த்வித்ராக ஏவ, இது வந்து இந்த த்வித்ராகாவை தனியா எடுத்துக்கலாம், பவாத்ரிஷாகங்கிறத கடைசியில போட்டுக்கலாம், மூணு சென்டென்ஸா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டு சென்டென்ஸா எடுத்துக்கலாம். இதுல சொல்லுவார் லோச்சனம் துன்யாலோகத்துல சொல்லுவார் சஹிருதயா ஏவ பிரமாணம் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் அவளுக்கு எப்படி தோன்றதோ அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்க போறா அப்படின்னு. தே ஏ பராக்கிரம நய ஸ்வீகார காந்த கிரமாஹா ராஜானஹா தே த்ரிஜகதி நைவ சியுஹு, இந்த முப்புலகத்திலும் அவர்கள் இல்லை. எதி பவேயுஹு தர்ஹி த்வித்ராஹ ஏவ, எதி சியுஹு இருந்தார்களேயானால் த்வித்ராஹ ஏவ, பவாத்ரிஷாக உங்களை போல் இருக்கு பரம் ஆனால், அல்லது வெறும் பவாத்ரிஷாக ஏவ பவித்ராஹா தத்ர, அந்த த்வித்ரேஷு அந்த ரெண்டு மூணு பேர்களுக்கு நடுவுல உங்களை போல ரொம்பவும் பரமசுத்தமானவர்கள் அல்லது பவித்ரம் கரைச்சு புகழ்பெற்றவர்கள் உங்களை போல இருக்கிறவா ரொம்ப குறைவு அப்படிங்கிற இருக்கவே முடியாது. சோ நீ வந்து ஒரு பெரிய எக்ஸெப்ஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க வெறும் புஜபலத்துல மாத்திரம் இருக்கிறவன் ரொம்ப வீக்னு பாக்குறோம், நீத்திய மாத்திரம் சரணமா எடுத்துட்டு இருக்கிறவன் அவனால எந்த விதத்திலயும் ஒரு ஆக்ஷன்ல இறங்க முடியாது, அதனாலதான் கிம் காரியம்னு கேட்டார். இந்த ரெண்டுத்தையும் இருக்கக்கூடியவா ஸ்வீகாரம் பண்ணிட்டு அந்த கிரமத்துல அந்த ஒரு ஒரு மார்க்கத்துல போறக்கூடியவா ரொம்ப குறைச்சல், இந்த உலகத்துல கிடையவே கிடையாது, அப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் தான், அதுலயும் ஒன்ன போல பவித்திரமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, இல்ல ஒன்ன போல பிரசஸ்தியாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டம், அதனால நீதான் ரொம்ப வசதியானவன் மட்டும் ராஜாவை சொல்ற. அத்த பராக்கிரமசிய பிராதான்யம் அவகமியதேங்கிற இதுல பராக்கிரம நய பராக்கிரமச்ச நயச்ச போட்டோம்னா நய பராக்கிரமே அப்படின்னு நய பராக்கிரமோ அப்படின்னு வரணும், ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு வந்து அல்பாச் தரப் இல்லையா, இந்த முன்னாடி அச்சு குறைச்சலா இருக்கக்கூடியது முன்னாடி வந்துடணும். இது பாருங்க அல்பாச் தரம்ங்கிற சூத்திரம் பாணினி சூத்திரத்தினால உங்களுக்கு வந்து பூர்வ நிபாத்தே பிராப்தே, எதுக்கு நயங்கிற சப்தத்திற்கு பூர்வ நிபாத்தே பிராப்தே. சோ எந்த ஒரு வேர்டுக்கு குறைச்சலான வேர்ல்ஸ் இருக்கோ அதை வந்து முன்னாடி போடுறோம். சோ ராமகிருஷ்ணவும்ங்கிறோம், இப்ப பலராம கிருஷ்ண பலராமன்னு சொல்லணும், ஒரு கோவிலுக்கு வந்து கிருஷ்ண பலராம் மந்திர்னு பேரு. சோ கிருஷ்ண பலராமன்னு சொல்றச்சு அந்த இடத்துல கிருஷ்ணங்கிறதுக்கு லெசர் நம்பர் ஆஃப் வவல்ஸ், பலராமங்கிறதுக்கு நிறைய அச்சு இருக்கு அந்த இடத்துல, அதனால அதை வந்து பின்னாடி போட்டு அல்பாச் தரம்ங்கிறது அல்ப அச்சா இருக்கக்கூடியது முன்னாடி பூர்வனி பார்த்தும் போடுறோம். இந்த இடத்துல என்ன எடுத்து அதுக்கு இன்னொரு ஒரு சூத்திரம் போடுறார், அபியரஹிதம் ச அபியரஹிதம் பூர்வம், அபியர்ஹிதம் சங்கிற சூத்திரத்தினால அர்ஹிதம்ங்கிறச்சு எதற்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுமோ, எதற்கு ஒரு பிராதான்யம் இருக்கோ ஒரு விஷயத்துல அதுக்கு, தட் இஸ் அன் எக்ஸெப்ஷன். சோ இதுக்கு ஃபர்தரா நம்ம வந்து அதை குவாலிஃபை பண்ணி சொல்றச்சு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல முன்னாடி போடுறது எதுன்னா எதுக்கு பிரதானம் கொடுக்கணுமோ அதைதான் முன்னாடி போடணுங்கிறதுனால பராக்கிரமத்துக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். நயம் தேவைதான், ஆனா பராக்கிரமம் டெஃபினெட்லி வேணும். ஏன்னா ஒரு அரசனுக்கு வந்து நீதி ஜானம் இல்லைன்னா கூட பக்கத்துல ஒரு நீதி ஜானம் வச்சுட்டு பண்ணலாம், ஆனா ரொம்பவே கோழையா இருந்து அவனுக்கு ஒரு பொசிஷன் இல்ல வேற உட்காந்து வச்சுட்டோம்னா அவனால ஆள முடியாது. அதனால பராக்கிரமம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்குதான் பிராதான்யம் கொடுக்கிறார் கவிங்கிறதுனால அந்த பராக்கிரமத்தை முன்னாடி வச்சார், ரைட்டா? அபியரகிதம்ங்கிறதுனால இந்த கிருஷ்ண பலராமுக்கு ஆக்சுவலி பலராமன் வந்து அண்ணா மௌல்யம், அண்ணாக்கு வந்து முதல்ல சொல்லணுங்கிறதுனால ராமகிருஷ்ணவும் பெரு, அதுக்கு ஒரு ராமன் அவனுக்கு சொல்லி பலராமனுக்கு அப்போ ராமகிருஷ்ணவும்னு சொல்றச்சு இட் இஸ் இது. சரி, அத்திர பராக்கிரமசிய பிராதான்யம் அவகமியதே. இங்க வந்து பாவ என்ன நமக்கு வந்து ரசம் தானே, பாவ வியஞ்சகம் இங்க ரசத்வனியில உங்களுக்கு வந்து ரச பாவ ததாபாச எல்லாமே உண்டு, இதுல வந்து ராஜா விஷயகமான ஒரு ரதிங்கிறது நமக்கு தெரியுது, ராஜாவை அவ்வளவு அவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால அந்த ரதிங்கிற ஒரு பாவம் துவனிக்கிறது. நெக்ஸ்ட் விபக்தி விசேஷஸ்ய, இது வந்து உபபத விபக்தி
அதுல பிரத்தியம், அதுல பாவ வியஞ்சகம். இதுவும் அதே மாதிரி ஒரு அரசனை குறிச்சு இருக்கக்கூடியது. சோ ராஜபிஷேகமான ரதி. பிரதன அத்வனி தீர தனுர்த்வனி நிபிருதி விதுரைஹி அயோதி தவ திவசம் திவசேன து நரப நரபவா திவசேன து நரப பவான் அயுத்த விதி சித்தி சாதுவாத பத. பிரதன அத்வனி தீர தனுர் துவனி பிருதி. இங்க நரப ஹே அரசனே, தீர ரொம்ப ஒரு தைரியமான தைரியசாலிகளான உன்னுடைய அந்த போர் வீரர்கள் இருக்காளே, அவளுடைய தனுர்துவனி வில்லனுடைய சத்தத்தினால் அப்படியே பிருதி அதை கொண்டதாக இருக்கும். பிரதன அத்வனி, பிரதன யுத்தம், யுத்தம் என்கிற ஒரு அத்வா மார்க்கத்தில் அந்த யுத்தம்ங்கிற மார்க்கமானது உன்னுடைய போர் வீரர்களுடைய ஒரு தனுஷனுடைய சத்தத்தை கொண்டதாக இருக்கு, வில்லனுடைய ஒரு ஒரு சத்தத்தை கொண்டதாக இருக்கக்கூடிய பிரதன யுத்தம் என்கிற ஒரு மார்க்கத்தில் விதுரைஹி திவசம் தவ விதுரைஹி உன்னுடைய அந்த சத்ருக்களினால் திவசம் அயோதி. திவசம் அயோதிங்கிறச்சு அது வந்து கால அத்வனோகம் அத்தியந்த சம்யோக அத்தியந்த சம்யோகேன்னு சூத்திரம் பாணினி சூத்திரம். அதுல வந்து அத்தியந்த சம்யோகேனா காலத்தோடையோ அல்லது அத்வா வழி குரோஷம் அதீதே அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு குரோஷம்ங்கிறது ஒரு கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 2.5 கிலோமீட்டர் வரையில் அவன் வந்து வியாபிச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் படிச்சான்னு அர்த்தம். சோ எதையோ ரிசைட் பண்ணிட்டே போறான். இங்கிருந்து ஆரம்பிக்கிறச்சு அந்த குரோஷங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் முடியற வரையில் அவன் வந்து கண்டினியூஸா அவன் படிச்சுட்டே போறான் வச்சுக்கோங்க. குரோஷம் அதீதேன்னு அர்த்தம். காலத்தோட ஒரு கம்ப்ளீட் சம்யோகம் இருக்கு, வியாப்தி இருக்குன்னு அர்த்தம். டோட்டலா அது வியாபிச்சு இருக்கக்கூடிய விஷயம். அதே போல இங்க என்ன எடுத்து திவசம் தவ விதுரைஹி உன்னுடைய சத்ருக்களினால் திவசம் அயோதி ஒரு நாள் பொழுது முழுக்க வந்து சண்டை போட்டா அப்படிங்கிறோம். அதே கான்ட்ராஸ்ட்ல என்ன எடுத்து திருத்தியா விபக்தி இங்க ராஜாவுக்கு போடுறார். பவாந்தோ என்ன எடுத்து திவசேன விதி சித்த சாதுவாத பதம். அயுத்த நீ எப்படி வந்து சண்டை போட்டேன்னா திவசேன அயுத்த வெறும் ஒரு நாள் பொழுதுல நீ வந்து சண்டை போட்டு முடிச்சுட்ட, ஃபுல் நாளும் வந்து கவர் ஆகலன்னு அர்த்தம். குயிக்கா ஒரே நாள்ல நீ வந்து சித்தி அடைஞ்சிட்டியே, உன்னோட சக்சஸ் அடைஞ்சிட்டியே நீ அப்படிங்கிற சாதுவாத பதம். சாதுவாதன்னா பலே சாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நீ அடைஞ்சுட்ட. ஸ்தானத்தை எவ்வாறு அடைய முடியுமோ அவ்வாறு, அது வந்து கிரியா விசேஷம். யதா சாத் யதா சாதுவதம் சாதுவாத பதம் யதா சாத் ததா அயுத்த. அப்படி நீ வந்து யுத்தம் செய்த, நீ ஃபுல் டே நீ பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, ஒரே நாள்ல நீ வந்து குயிக்கா முடிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி. சோ மாசேன அதிதேக்கும் மாசம் அதிதேக்கும் டிஃபரன்ஸ் அதுதான். சோ திவசம் திவசம் அயோதி அண்ட் திவசேன அயுத்தங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நாள் முழுக்க அவா சண்டை போட்டும் அவளுக்கு வந்து ஜெயம் ஏற்படவில்லை, ஒரே நாள்ல நீ வந்து ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். சண்டை போட்டு ஜெயித்து விட்டாய்ங்கிறத வந்து குறிக்கிறாரு. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் தித்தியா அண்ட் திருத்தியா. இங்க ஏடா மாசேன அதீத்தே மாசம் அதீத்தேன்னு சொல்லுவார். ஒரு மாசம் அவன் முடிச்சுட்டு இருந்தான் அப்படியும் அவனால மெமரைஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். இதே மாசேன அதீத்தேனா ஒரே மாசத்துல அவன் வந்து முடிச்சுட்டான்னு அர்த்தம். சக்சஸ் கண்டுபிடிச்சதுக்கு வந்து திருத்தியா யூஸ் பண்றோம் ரைட்டா. அதுக்கு அபவர்கே திருத்தியாம்பர் அபவர்கான பலம், அந்த ஒரு காரியத்தினுடைய கிரியா பல பிராப்த பிராப்தி வந்து நமக்கு அந்த மூணாவது பக்தினால தெரியுது. இங்க ஸ்லோகம் எப்படி விதுரை தவ விதுரைஹி திவசமயோதி ஓ சத்ருக்கள் என்ன பண்ணா அப்படியே பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த யுத்தத்துல போர் வீரர்களுடைய ஒரு தனு சத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த யுத்தத்துல யுத்தம்ங்கிற மார்க்கத்துல சண்டை போட்டுட்டே இருந்தா நாள் பூர ஆனா சக்சஸ் கிடைக்கல. திவசேன நரப பவான் அயுத்த விதி சித்த சாதுவாத பதம். விதி பிரம்மா சித்த சித்தர்கள் தேவயோனிகள் அந்த சித்தர்களும் பிரம்மாவும் உங்களை வந்து பலே சாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு எப்படி வர முடியுமோ அந்த மாதிரி நீங்க சண்டை போட்டேன் ரைட்டா.
सो अत्र दिवसेन इति अपवर्गतृतीया फलप्राप्तिं द्योतयति. अपवर्गतृतीया न अपवर्गे तृतीयानु सूत्रम् அது வந்து பலப்பிராப்தி தியோதயதி சக்சஸ் அடைஞ்சுட்டாங்கிறது நமக்கு வந்து சஜஸ்ட் பண்றது. இது அப்கோர்ஸ் ராஜபிஷேகமான ரதி இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து பாவத்வனி தான். இதோட வந்து பிரத்யத்தினுடைய ஒரு ஒரு செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிரகிருத்தியினுடைய ஏகதேசம். அதுல எப்படி ரசத்வனி ஏற்படுறது, அந்த பிரகிருதி ஏகதேசம் எப்படி வெஞ்சகமா ஆகிறது நமக்கு அப்படின்னு ஒரு தத்தித்தம் ஒண்ணு சொல்றாரு, அடுத்தது உபசர்க்கம் ஒண்ணு சொல்ல போற. சோ ரெண்டு ஸ்லோகம் இதுக்கு. பூயோ பூய சவித நகரீ ரத்யா பர்யட்டந்தம் திருஷ்டுவா திருஷ்டுவா பவன வலபி துங்க வாதாயனஸ்தா சாட்சாத் காமம் நவமிவ ரதிஹி மாலதி மாதவம் யத் காடோத்கண்டா லுலித லுலிதைஹி அங்ககைஹி தாம்யதி இதி. மாலதி மாதவத்துல ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வருது. இது அதாவது இந்த இதுல பார்த்தேன்னா பிரசங்கத்தை நமக்கு வந்து அழகா அவர் போட்டிருக்கார். கதிதமேவ நகா மாலதி தாத்ரேயா, தாத்ரேயாங்கிறச்சு தாத்ரியாக புத்ரி தாத்ரேயா, தாத்ரேயாங்கிறது உங்களுக்கு திருத்தியா பக்தியில இருக்கு. சோ தாத்ரேயா லவங்கிகா வந்து இங்க சொல்லியிருக்கா இந்த கதிதமேவ நகா இந்த மாதிரி ஒரு அப்படின்னுட்டு சூர்ணகன் வந்து உபன்யஸ்ய காமந்தகி வச்சனம் இதம். இந்த காமந்தகிங்கிறவன் மாதவன்ட்ட வந்து இல்ல சரி, இது வந்து மாலதியினுடைய ஒரு ஸ்டேட்டஸ வர்ணிக்கிற மாதிரி இருக்கா. அவ எப்படி இருக்கா, அவ வந்து மாளிகையினுடைய உபரிகையில அவ நின்னு நின்னு பாத்துட்டு இருக்கா மாதவனை, அண்ட் அதனால அவளுடைய அங்கங்கள்லாம் ரொம்பவும் ஒரு ஒரு தாம்யதி விரகத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு வந்து அந்த லவங்கிக்காங்கிறவ மாதவனோட ஃப்ரெண்ட்கிட்ட சொல்றான்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு பர்சன்ட்ட சொல்றா அவ, இல்ல ஒரு சக்கி இன்னொரு சக்கிட்ட சொல்றாளா என்ன தெரியல, நாடகம் படிச்சா புரியும் நமக்கு. சோ இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். பூயோ பூயகா சவித நகரி ரத்யா பர்யட்டந்தம் மாதவம் திருஷ்டுவா திருஷ்டுவா. மாதவன்ங்கிறவன் அந்த நாயகன், அந்த அவ இருக்கக்கூடிய அந்த ரோட்ல அவன் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு நடந்துட்டு இருக்கான். எப்படியாவது இவ வந்து மொட்டை மாடிக்கு வருவோளா நம்ம பாப்போமா அப்படின்னு அவன் வந்து ரோட்ல இந்த பக்கமும் அந்த பக்கமுமா போயிட்டு போயிட்டு எதையோ ஒரு காரியத்தை பண்ற மாதிரி அவன் வந்து திருப்பி திருப்பி இந்த இந்த மாளிகையையும் பார்த்துட்டு இருக்கான். அது ஒண்ணு, அவன் அந்த ரோட்ல அவளை பார்க்க வந்திருக்கான். இது இவ என்ன பண்றான்னா மேபி தேர் ஸ்லைட்லி மிஸ்ஸிங் ஈச் அதர், அது கூட இருக்கலாம். சோ பூயோ பூயா பரியட்டந்தம் அவன் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கான். அந்த மாதவனை இந்த மாலதி என்ன பண்றான்னா திருஷ்டுவா திருஷ்டுவா அவ பாக்குறான் அவனை திருப்பியும். அவ எப்படி எங்க இருக்கா, பவன வலபி துங்க வாதாயனஸ்தா மாலதி ரதிஹி மாலதி, அவ சாட்சாத் ரதிஹி, யாரு மாலதிங்கிறவன், பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. பவன வலபி மாளிகை மாளிகையினுடைய உப்பரிகை துங்க வாதாயன, அதுல வந்து ஒரு மேல் ஃபுளோர்ல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் பக்கத்திலேயே நின்று கொண்டு இந்த சாட்சாத் ரதியாக இருக்கக்கூடிய இந்த மாலதியானவள் யார பாக்குறா, மாதவம் திருஷ்டுவா திருஷ்டுவா மாதவனை பார்த்து விட்டு. அந்த மாதவன் எப்படி இருக்கான், பூயோ பூயா மறுபடியும் மறுபடியும் சவித நகரி ரத்யா, சவித பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நகரி அந்த நகரத்துல நகரத்தினுடைய ஒரு ரத்யா, அவளுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட் வழியா அந்த இது வழியா மார்க்கத்துக்கு வழியா பரியட்டந்தம் சுற்றுகின்ற சாட்சாத் காமம் மாதவம் திருஷ்டுவா திருஷ்டுவா, அப்படியே மன்மதன் மாதிரி இருக்கக்கூடிய மாதவனை பார்த்து விட்டு காட உத்கண்டா லுலித லுலிதைஹி அங்க கைஹி தாம்யதி இது. அவ வந்து தன்னுடைய காட உத்கண்டா ஒரு மிகுந்த ஒரு ஆவல் காரணமாக லுலித லுலிதைஹி இப்படியும் அப்படியும் அவ வந்து படுக்கையில வந்து பிறண்டத்தினால அவளுடைய அங்க கைகி தாம்யதி, அவளுடைய அந்த இப்படியும் அப்படியும் பிறண்டு இருக்கக்கூடிய அந்த மிளானமா இருக்கக்கூடிய தட் இஸ் வாடி போய் இருக்கக்கூடிய அங்கங்களினால் மிகவும் அவ வந்து சஃபர் பண்றாள், தாம்யதி விரகத்தை அனுபவிக்கிறாள். இந்த இடத்துல வந்து அங்க கைகின்னு போட்டு ஏற்கனவே சாஃப்டா இருக்கு அவளுடைய அங்கம்,
அந்த அங்க அக்கா அந்த கப்ரத்தையும் போடுறச்சு ஒரு அனுகம்பாயம் கப்ரத்தையாக அல்பார்த்தை கப்ரத்தையும் போ அனுகம்பார்த்தைங்கிறச்சு ஐயோ பாவம் அவளுடைய அங்கங்கள் இல்லையா அந்த அது சொல்றச்சேயே அந்த அங்க அக்கான்னு சொல்றச்சே அதனுடைய மிருதுத்வம் தெரியறது. அதுக்கு மேல காட உட்கண்ட லுலித லுலிதான்னு ரெண்டு தடவை வேற போடுறார். இப்படியும் அப்படியும் பிரண்டு பிரண்டு அந்த மிருதுவாக இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் யோசிச்சு பாரு. ஆனால் அந்த அனுகம்பா விருத்தேகே கரூப தத்திதஸ்ய அந்த அங்க கைகின்னு சொன்னதுனால நமக்கு அந்த விப்ரலம்ப சங்காரம் இன்னும் ஜாஸ்தியா போயிடுறது. ஏன்னா அவ அவ்வளவு சஃபர் பண்றா பிகாஸ் ஷரீரத்தினுடைய ஒரு மார்தவம். பாக்கி எந்த இடத்துல பார்த்தாலுமே இவ வெறும்னா அவன் போயிட்டு போயிட்டு வர்றதை நின்னுட்டு பார்த்துட்டு அவ்வளவுதான் இருக்காங்க. இவ அவன் சாட்சாத் காமன் மாதிரி இருக்கான், தான் சாட்சாத் ரதி மாதிரி இருக்கா அப்படின்னு மூணு லைன்ல சொல்லிட்டு கடைசியில வர்றச்சே காட உத்கண்ட லுலித லுலிதைஹி அங்க கைஹி அப்படின்னு வர்றச்சே தான் அந்த விப்ரலம்ப சங்காரம் வந்து இன்டென்சிவே ஆகுது. அதுக்காக அந்த கப்ரத்தியம் அங்க வந்து உங்களுக்கு வியஞ்சகமா இருக்கு. அதுவும் பிரகிருத்தியினுடைய ஏகதேசம், பிரகிருதிங்கிறது அங்க கங்கிறது பிராதிபதிகம், அதுல இருக்கக்கூடிய கங்கிற ஒரு ஒரு போர்ஷன் பிரகிருத்தியில இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். இத வந்து பிரத்யத்தினால அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது கங்கிறது ஒரு தத்திதம், இட் பிகம்ஸ் அ நவுன், அது பிரகிருதியோட சேர்ந்து அது நவுனா ஆயிடுறது அது. ஆனால அதுக்கு வந்து பிராதிபதிகத்தினுடைய ஆர் பிரகிருத்தினுடைய ஒரு போர்ஷன் தான் அதை எடுத்துக்கணும். சரியா? என்ன அதுக்கு மேல கேட்டேன்னு எனக்கு வந்து சொல்ல தெரியல, எனக்கு தோணவே இல்லை அந்த கேள்வி. ஆக்சுவலி எனக்கு நல்ல கேள்வி, நான் வந்து ஃபைனலி ஒரு நல்ல ஸ்லோகம் போட்டார், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாடா ஓகே, எனக்கு அது வந்து உறுத்திண்டே இருந்தது. சரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உபசர்க்கத்தை சொல்றார். உபசர்க்க ரூபசிய பிரகிருதி ஏகதேசிய விப்ரலம்ப சங்கார வியஞ்சகத்துவம் பரிச்சேதாதீதா சகல வச்சனானாம் அபிஷயா புனர்ஜன்மனி அஸ்மின் அனுபவ பதம் யோ ந கதவான் விவேக பிரத்வம்சாத் உபசித மகா மோக கஹனஹ விகாரஹ கோபி அந்த ஜடயதி ச தாபம் ச குருதே. இதுவும் மாலதி மாதவத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ட். மகரந்தம் பிரதி மாதவசிய ஸ்வ அவஸ்தா கதனம். மகரந்தன்கிறது காமந்தக்கியா இருக்காது, இது மகரந்தன்கிறவன் தான் வந்து மாதவனுடைய ஃப்ரெண்டு நண்பன். சோ மாதவன் வந்து தன்னுடைய அவஸ்தாவை பத்தி சொல்றான் அவளை பார்த்துட்டு. பரிச்சேதாதீதா, ஏதோ ஒரு விகாரமானது மனசுல இருக்கு. கோபி விகாரஹா, அனிர்வச்சனீய விகாரஹா மனசுல இருக்கக்கூடியது. அது என்ன? ஒரு மன்மதனால உண்டான ஒரு விகாரம் மனசுல இருக்கு. அந்தகா, அது உள்ள இருக்கக்கூடியது. அந்தகா என்னுடைய மனதை ஆர் அந்தக்கரணத்தை ஜடயதி, மோகிக்க வைக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால வந்து கிளியரா கிரகிக்க முடியல, அப்படியே ஒரு ஒரு ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்கு என்னுடைய அந்தக்கரணம். அது மாத்திரம் இல்ல, அதாவது இன்ஆக்ஷன் அப்படின்னா வேற விதமான ஒரு ஆக்ஷன் இல்லையே, அதாவது துஷ்ட கர்மால இருந்து விலகிட்டோம், சத்கர்மால இருந்து விலகிட்டேன் அப்படின்னா துஷ்ட கர்மாவை பண்றாங்கிறது இல்ல, சத்கர்மாவை பண்றதுல இருந்து நிறுத்தி துஷ்ட கர்மாவையும் செய்கிறான். அபாவத்துக்கும் பாவத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையோ? சோ அதனால வெறும் இது வந்து எந்த ஒரு ஒரு இமோஷனும் இல்லாமல் இல்லைன்னு இல்ல, ஜடயத்தின்னா அப்படியே மோகிச்சு வைக்கிறது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு இல்ல, இன்னொரு ஒரு இமோஷனையும் கொடுத்து விடுறது. என்ன தாபம் ச குருதே, போட்டு வருத்தி எடுக்கிறதே, அது என்ன விகாரம் எனக்கு புரியல. ரெண்டு ஒரு ஒரு டிஃபரன்ஸையும் காமிக்கிறது, இதுதான் விரோதாபாசம். சோ ஜடயதிச்ச தாபம் குருதேச்ச, ரெண்டுமே எனக்கு நடக்கிறது இந்த ஒரு விகாரம். என்ன விகாரம் அது? பரிச்சேத அதீதா, அதை பிரிச்சு இன்னதுன்னு சொல்ல முடியல என்னால. பரிச்சேத அதீதா, இவ்வளவுதான் இது அப்படின்னு என்னால தீர்மானம் பண்ணி சொல்ல முடியல, அதை தாண்டினதாக இருக்கு. சகல வச்சனானாம் அபிஷயா, எந்த ஒரு வார்த்தையினாலும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அபிஷயா, இட் இஸ் நாட் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் மை ஸ்பீச். புனர்ஜென்மனி புனகா ஜென்மனி அஸ்மின்னு அனுபவபதம் யோ ந கதவான், இந்த ஒரு ஒரு ஜென்மாவில்
அஸ்மின் ஜென்மனி அனுபவ பதம், நான் இது வரைக்கும் எந்த ஒரு விகாரமானது என்னுடைய ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷனுக்கு வரவே இல்லையோ, அனுபவ பதம்ங்கிறார். நான் அனுபவிக்கவே இல்லை எந்த ஒரு விதத்திலையும் இந்த மாதிரி ஒரு விகாரத்தை இந்த ஜென்மாவில. போன ஜென்மாவில நடந்ததா இல்லையாங்கிற ஒரு சம்ஸ்காரம் எனக்கு இங்க இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல இல்லையா. அது வந்து அதிர்ஷ்டம் தானே, கண்ணு கண்ணுக்கு அப்பாற்பட்டது. அஸ்மின் ஜென்மனி இந்த ஜென்மாவில் யஹா எந்த ஒரு விகாரமானது அனுபவ பதம் நகதவான், என்னுடைய அனுபவம்ங்கிற மார்க்கத்தில் எது வரவில்லையோ. விவேக பிரத்வம்சாத்து உபசித மகாமோக கஹனா, விவேகம்ங்கிறது போயிடுத்து நாசம் அடைஞ்சிருத்துங்கிறார். துவம்சாத்து இல்ல பிரத்வம்சாத்து பிரகர்ஷேன துவம்சா, கம்ப்ளீட்டா அறவே போயிடுத்து. அதுல இருந்தே தெரியும் அந்த பிரங்கிற சப்தத்தினால நமக்கு வந்து என்ன அந்த இன்டென்சிஃபைட், எதை செய்யணும், கர்த்தவியம் அகர்த்தவியம், எவ்வளவு தூரம் எடுத்துக்கலாமோ அந்த விவேக துவம்சத்தை நம்ம வந்து அவ்வளவு தூரம் எடுத்துக்கணும். பிரகர்ஷ உத்தியோதகா பிரகர்ஷ தியோதகா பிரங்கிற உபசர்க்கம். சோ விவேக பிரத்வம்சாது, விவேகம் கம்ப்ளீட்டா நாசம் அடைஞ்ச காரணத்தினால இப்ப என்ன எடுத்து உபசித்த அப்படியே வந்து ஒரு கன அந்தகாரம் சேர்ந்து கடக்கு என்னுடைய மனசுல, அப்படி இருக்கக்கூடிய ஒரு விகாரம். அதனாலதானே பரிச்சேத அதீதகாங்கிறார் இல்ல. உபசித சேர்ந்திருக்கக்கூடிய மகா மோக ககனகா, ஒரு பெரிய மோகாந்தகாரம். ககனகா வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ், ஏன்னா விவேகம் இருந்தாதானே அந்த ககன அந்தகாரத்தை நம்ம வந்து தாண்டிண்டு போக முடியும், ஒரு ஒரு லைட் பார்க்க முடியும். அது விவேகம்ங்கிற லைட் இல்லைன்னா அந்த மோகம்ங்கிற அந்தகாரத்தை தாண்டி நம்ம எப்படி பார்க்க முடியறது? அது அப்படியே இன்னும் சேர்ந்து சேர்ந்து வளர்ந்து அப்படியே இருட்டு என்ன சொல்லுவோம்னா ஒரு ஒரு அப்ரெசிவ் டார்க்னஸ் வந்து அப்படியே நம்மளை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கு ஒரு டார்க்னஸ்ஸும். இட்ஸ் நாட் ஒரு லைட் வந்ததுன்னா நமக்கு வந்து எல்லா விதத்துலயும் என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். யூல் நெவர் ஃபீல் தட் அப்ரெசிவ்னஸ். அந்த டார்க்னஸ் மாத்திரம் ஏன்னா விவேக பிரத்வம் சார், என்ன பண்ணணும் எங்க எது இருக்குங்கிறதே தெரியாத காரணத்தினால ஒரு மோகிச்சு நம்மளை வந்து அப்படியே முழுகடிச்சுடுறது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு விகாரமானது அந்த ஜடயதிச்ச, ஏதோ ஒண்ணுமே பண்ணல சிவனேன ஜடம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னா தாபம்ச்சு குருதே, என்ன பண்ணுவேன். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். பரிச்சேதா தீதா சகல வச்சனானாம் அபிஷய புனர்ஜன்மன்னி அஸ்மின் அனுபவபதம் யோனகதவான் விவேக பிரத்வம்சாத்து உபசித மகாமோக ககனஹ விகார கோப்பி அந்த ஜடயதி ச தாபம் ச குருதே. அத்ர பிரசப்தஹ உபசர்கஸ்ய, சோ பிரங்கிற சப்தம் உபசர்க்கத்துக்காக, அதாவது அந்த உபசர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த பிரங்கிறது நமக்கு இன்னும் அந்த இன்டென்சிஃபை பண்ணிடுறது அந்த விவேகம் இல்லாத தன்மை. இது வந்து விபிரலம்ப சங்காரத்தினுடைய ஒரு ஹைலைட்டு. அடுத்தது வந்து நிபாதம். சோ பிரகிருதி பிரத்யம் பிரகிருத்தி ஏகதேசம் காம்சர். இப்ப வந்து நிபாதத்தினுடைய ஒரு எஃபெக்ட்னால நமக்கு வீரரசத்தினுடைய வெஞ்சகம். கிருதம் ச கர்வாபிமுகம் மனஹா துவயா கிம் அந்யதேவம் நிகதாச்ச நோத்விஷஹா தமாம்சி திஷ்டந்திஹி தாவத் அம்சுமான் ந யாவத் ஆயாதி உதயாத்ரி மௌலிதா. எங்க இருந்து இந்த ஸ்லோகம் தெரியல, ஒரு ராஜாவை பார்த்து ஒரு அரசனை குறிச்சு ஒரு மந்திரி கூறக்கூடிய ஒரு வார்த்தைங்கிறார். நிருபம் பிரதி மந்திரனஹா உக்திஹி இயம், அரசனே நீ வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா கர்வ அபிமுகம் கிருதம் மனஹா, உன்னுடைய மனசானது கர்வம்ங்கிற ஒரு கர்வம்ங்கிறத இங்க வந்து அகங்காரம்னா ஒரு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் ஒரு செல்ஃப் ப்ரைடு செல்ஃப் எஸ்டீம், அதனால ரொம்ப ஓவரா இதை வந்து அந்த கண்மூடித்தனமா இருக்கக்கூடிய ஆங்காரம் தமிழ்ல சொல்ற அந்த ஆங்காரம்ங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ப்ரைடு, என்னால முடியுங்கிற ஒரு அந்த ஒரு கான்பிடன்ஸ் அதை எடுத்துக்கணும். அந்த கர்வ அபிமுகம்ங்கிறார், அந்த அகங்காரத்தை நோக்கி நீ வந்து உன்னுடைய மனசை செலுத்தி விட்டாய். கிம் கிம் அந்நது ஏவம் நிகதாக தவ நகா துவிஷா, நகா துவிஷா நம்மளுடைய சத்ருக்கள் நிகதாக கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்ப இங்க வந்து என்ன ஆயிடுது, நீ கர்வத்தை நோக்கி உன் மனசை திருப்பின மாத்திரத்துல அங்க வந்து சத்ருக்கள் கொல்லப்பட்டார்கள். பாஸ்ட் டென்ஸ் போட்டர்,
இங்க நீ இன்னும் கர்வமா ஆகல, நான் விட்டேனா பாருங்கிறதுக்குள்ளேயே இங்க என்ன ஆயிடுது, எதிரிகள்லாம் வந்து கொல்லப்பட போகிறார்கள். இல்ல ஃபியூச்சர் இல்ல, நிகதாகான பாஸ்ட் டென்ஸ் போட்டார். கிம் அன்யத்து, இது இதுக்கு மேல வேற என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு? தமாம், அதாவது கிம் அன்யத்து ஏவம் அப்படின்னா இதை தவிர வேற என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க முடியும்? இதுல இது போல இப்படி விஷயம் இருக்கிறச்சே, ஏவம் சதி கிம் அன்யது, நீ எதுக்காக நீ வந்து ஒரு சஸ்திரத்தை எடுத்துக்கணும், வில் எடுக்கணும், யுத்தத்துக்கு போகணும், அதெல்லாம் தேவையே இல்லையே. நீ இங்க வந்து எப்போ மனசுல தீர்மானம் பண்ணிட்டியோ, ஏற்கனவே அங்க சத்ருக்கள் கொல்லப்பட்டார்கள், அவ்வளவுதான். தவாம்சி திஷ்டந்திஹி தாவத் அம்சுமான் நயாவத் ஆயாதி உதயாத்ரி மௌலிதாம். உதய அத்ரி மௌலிதாம் அர்த்தாந்திர நியாசம் வைக்கிறாருங்க. அது இது அர்த்தாந்திர நியாசம் இல்ல, திருஷ்டாந்தம், வைதர்மிய திருஷ்டாந்தம். உதயாத்ரி மௌலிதாம், உதயாச்சலம் மலை, உதயமாகிற அந்த மலையினுடைய மௌலிதாம், தலையில் இருக்கும் தன்மையை, யாவது அம்சுமான் ஆயாதி, எதுவரையில் சூரியனானவன் உதயாத்ரி உதயமலையினுடைய ஒரு மௌலிதாம் சிரோ அலங்காரமாக இருக்கும் தன்மையை அடையவில்லையோ, தாவதேவ தமாம்சி திஷ்டந்தி, அது வரைக்கும் தான் இருட்டுங்கிறது இருக்க போறது. எப்ப சூரியன் வந்து அப்படியே சிரோ அலங்காரமா நின்னுடுறானோ, அப்ப இருட்டினுடைய பேச்சே இருக்க போறது இல்ல. இங்க என்ன, அரசன் வந்து அந்த சூரியன் போல பிரகாச ஸ்வரூபமாக இருக்கான், எதிரிகள்லாம் வந்து இருட்டுகள் போல இருக்கு. இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா, சரி, இவர் வந்து நிபாத ரூபம் பத ஏகதேசம்னு போட்டிருக்கார். அது எதுக்குன்னா, அந்த இந்த வேர்டுக்கு சங்கிற வேர்டை வச்சுட்டு அவர் சொல்றார். சோ அத்த துல்லிய யோகிதா தியோதகசிய ச இதி நிபாதசிய, அந்த துல்லிய யோகிதா தியோதகசியன, துல்லிய யோகிதா அலங்காரம் இல்லைங்க, சமுச்சய அலங்காரம், ரெண்டுமே ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய விஷயம். நீ வந்து கர்வ அபிமுகம் மனஹாக்கிருதம், அதே சமயத்துல இங்க நிகதாகாச்ச சத்ரமஹா, ரெண்டு சாவ போட்டதுனால ஒரே சமயத்துல ரெண்டுமே நடக்கிறதுங்கிற அந்த சமுச்சயம் தெரியறது. அதுல இருந்து என்னன்னா, ஒரு வீரரசத்தினுடைய அதிசயம், அந்த வீரரச துவனி, இதெல்லாம் விட எனக்கு வந்து ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலி இது எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு துவனி தான் வருதுன்னு சொல்ல முடியாது, பல துவனிகள் பார்க்கலாமோ இல்லையோ. இதுல துவனியாலோகத்தினுடைய அந்த இதுல பார்த்த மாதிரி மங்கள ஸ்லோகம் இல்லையா, இங்க என்னன்னா ராஜா அபிஷேகமான ஒரு ரதியும் இருக்கே, பாவத்வனி இருக்கே, அது எப்படி தெரியறதுன்னா, என்ன பொறுத்தவரையில அந்த ராஜாவை வந்து சிங்குலர்ல போட்டு ஒரு அம்சுமான்னு போட்டு உனக்கு வந்து வச்சனம் வியஞ்சகமாவும் இருக்கும் இல்லையோ. அவ தமாம்சி துஷகா, எத்தனை எதிரிகள் வந்தாலும் நீ ஒண்டியா நின்றுண்டு உன்னால ஜெயிச்சிட முடியுங்கிற அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதுவும் வந்து உனக்கு பாவத்வனி தானே, ராஜாபிஷேகமான ஒரு ரத்தி தானே தெரியறது. சோ இது வந்து அங்கதான் சங்கரம் இந்த துவனியினுடைய பிரபேதங்கள்ல வந்து 51 பிரபேதம் இல்லாத, அதுல வந்து அந்யோன்ய ஆசிரியம் பண்ணி ரெண்டும் சேர்ந்து வரலாம்னு இருக்கோ இல்லையோ, அதுல ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். இங்க இவர் ஹைலைட் பண்றது எதுக்காகனா, அந்த சங்கிற பதம் வந்திருக்கு. ஓகேயா, கிருதம் ச கர்வாபிமுகம் மனஹா கிருதம் ச, இது த்விஷாஹா ஹதாஹா ச, ரெண்டுமே அந்த இடத்துல ரெண்டு சாவ போட்டிருக்கிறதுனால அது நிபாதம், அதுதான் உங்களுக்கு வந்து இதுவும் ஏற்பட்ட பொழுதே அதுவும் ஏற்பட்டது அப்படின்னு அந்த காரியகாரண பாவ அந்த அதிசயோக்தி இருக்கு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது முதல்ல, இவர் என்னடா துல்லிய யோகிதா வந்து போடுறாரு. துல்லிய யோகிதாவா அலங்காரம்னு எடுத்துக்காத, எடுத்துட்டா கன்ஃபியூஷன் வந்துடும். துல்லிய யோகிதாங்கிறத வந்து வியுற்பத்தி ரூபமா எடுத்துட்டு சமுச்சயம்னு எடுத்துக்கணும், ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய ரெண்டு ஆக்ஷன்ஸ், துல்லியமா ஒரே ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய இரண்டு கிரியை, அந்த ரெண்டு கிரியையும் துல்லியமா யோகா செய்யப்பட்டிருக்கு. துல்லியகா யோகா எந்த ஒரு ரெண்டு கிரியைக்கு இருக்கோ அதனுடைய பாவம்னு எடுத்துக்கணும். சோ துல்லிய யோகிதா, சரியா? அப்போ ஈஸியரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இத்தனை நேரம் வந்து இப்போ ஒரு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தார், ஒரே ஸ்லோகத்துல பல விஷயங்கள் இருக்கலாம் நமக்கு வந்து ரசத்தை காண்பிக்கிற மாதிரி. ராமோசௌ புவனேஷு, இது வந்து ராகவானந்த நாடகம்னு ஒண்ணு சொல்றார், யாரோடது என்னன்னு டீடைல்ஸ் தெரியல. ராவணனை குறிச்சு விபீஷணன் சொல்ற ஸ்லோகம்,
रामोऽसौ भुवनेषु विक्रमगुणैः प्राप्तप्रसिद्धिं पराम् अस्मद्भाग्यविपर्ययाद् यदि परं देवो न जानाति तम् वन्दीव एष यशांसि गायति मरुत् अस्य एकबाण आहति श्रेणीभूत विशालताल विवरोद्गीर्णैः स्वरैः सप्तभिः. ராமனை பத்தி விபீஷணன் சொல்றான், உனக்கு தெரியல தெரியலங்கிறது நம்மளுடைய துர்பாகியவசாத். ஏன்னா ராமோ அசௌ, இது யாரு? சாட்சாத் ராமன். அந்த அசௌங்கிறச்சு இது வரைக்கும் நடந்த அந்த கரதூஷணம் எல்லாம் வந்து கொன்னது அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இங்க அப்புறம் என்ன, புவனேஷு விக்ரமகுணைஹி பிராப்தஹா பிரசித்திம் பிராப்தஹா சஹா ராமஹா. புவனேஷு எல் என்டையர் உலகத்துல, என்ன ஒரு குக்கிராமத்துல எனக்கு வந்து பேர் போனவா அப்படின்னு இல்ல, ஒரு அவனுடைய ஒரு நகரத்துல அவன் வந்து ஹிஸ் வெரி ஃபேமஸ் இன் ஹிஸ் சிட்டி அப்படிங்கிறது கிடையாது. புவனேஷு புளூரல்ல வேற போட்டிருக்காருங்க. சோ எத்தனை ஆயிடுத்து, முதல்லயே வந்து சர்வநாம சப்தம் ஆயிடுத்தங்க அசௌன்னு சொன்னதுனால இல்லையா. அந்த அசௌங்கிறச்சு அர்த்தாந்திர சங்கிரமித்த துவனி உங்களுக்கு எல்லாமே கரதூஷணாதி நிகந்தா சகலமும் அங்க வந்துட போறது. அடுத்தது இன்னொன்னு, அசௌங்கிறச்சு நம்ம வந்து நம்ம எதிர்க்க நிக்கக்கூடிய ஒரு பர்சனை பிரத்யக்ஷமா பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை சொல்றோம். ஹி மே நாட் பி, அந்த சபையில வந்து ராவணனுக்கு முன்னாடி நிற்கிறவனா இருக்க மாட்டான் ராமன். ஆனாலும் இது வந்துட்டான் பாருன்னு நம்ம வந்து ஒரு ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்ற மாதிரி எடுத்துக்கணும். பிரத்யக்ஷமா நம்ம பாக்குற மாதிரி இருக்கு ராமன, அப்படி அவனுடைய புகழ் வந்து பரவி இருக்கு. சோ ராமோசவ் இங்க இருக்கான ஏதோ இந்த ராமன் புவனேஷு எல்லா உலகங்களிலும் தன்னுடைய விக்ரமத்தினால ஏற்படக்கூடிய குணங்களினால் பிரசித்தியும் பிராப்தகா ஒரு கீர்த்தியை அடைந்திருக்கிறான். சாதாரண குணம் இல்ல. கர்ணன் தானசீலன் தான வீரப்பா, பாவம் யோசிச்சு பாப்பேன், வீரனா இருக்கக்கூடிய கர்ணனுக்கு வந்து தானத்தினால அவனுக்கு பிரசித்தி ஏற்பட்டிருக்குங்கிற பாருங்க. மகாபாரதத்துல போய் நம்ம வந்து ஒரு பெரிய வார பத்தி பேசறச்சு தானவீர கர்ணனுங்கிறா சூரன்யாவ அர்ஜுனனுக்கு ஏத்த அவனால வந்து வில்லாளியவா, அத வந்து ஒருத்தரும் பெருசா சொல்ல மாட்டேங்கிறா. போறது போ, இங்க அழகா போட்டிருக்காரு. அதுதான் அந்த ஔசித்யம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விக்ரம குணைஹி பிரசித்தி பிராப்தா, ராவன்கிட்ட வந்து ஏராளமான குணங்கள் இருந்தாலும் பராக்கிரமம் பராக்கிரமத்தினால ஏற்பட்ட பலவிதமான காம்பீரியம் சௌரியம் இந்த மாதிரி குணங்கள்னால என்ன ஆயிடுத்து, பிரசித்தி பிராப்தா, ஒரு பெரிய புகழை அடைந்தவனான அவன் பராம் பிரசித்தி பிராப்தா. சாதாரண புகழ் இல்ல, பெரிய புகழை அடைஞ்சான். ஏன்னா கீழே வியாக்கியத்தை போடுறார் அழகா, தோஷத்தினாலையும் பிரசித்தி அடையலாம், தப்பு இல்ல, நொட்டோரியஸ் இல்லையா, அப்படியும் அடையலாம். ராவணன் வந்து அவனுடைய தோஷங்கள்னாலதானே அவன் வந்து எல்லா தேவர்களையும் இவாளையும் துன்புறுத்தினான். ஒன்ன போல தோஷத்தினால பிரசித்தி அடைஞ்சவன் இல்லப்பா ராமன், விக்ரமஜெயகி குணைகி அப்படிங்கிறார். அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறதுக்காக விபீஷணன் வாயாலேயே இல்ல, விக்ரம குணைகி பிரசித்தி பராம் பிரசித்தி பிராப்தா ராமஹா அஸ்மத் பாக்ய விபர்யாது, இது எதி தேவஹா தம் ந ஜானாதி. நீங்க இதுவரைக்கும் உங்க காதுல அவன் எட்டல, உங்க காது பட அவன் இல்ல, அவனுடைய விஷயம் நீங்க கேட்கலன்னா அஸ்மத் பாக்ய விபர்யாது, நமக்கு பாக்கியம் இல்லைங்கிறதுனால இல்ல, நம்மளுடைய துர்பாகியம் நம்ம இதுவரைக்கும் அவனுடைய கதையை பத்தி கேட்கல, ஆகையினால சீத்தையை திருப்பி கொடுத்துருங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன். கேட்டிருந்தோம்னா நம்ம வந்து நுழைஞ்சிருக்கவே மாட்டோம் இந்த ஆக்ட்ல, அதுக்காக சொல்ற. ஏன்னா இன்னொன்னு முக்கியமா சொல்ற, ஏஷகா இந்த மருத்து எஸ்ய இந்த மருத் காற்று இருக்கே பந்தி இவ கட்டப்பட்டது போல், அல்லது இந்த ஒரு பார்டு இருக்கே இந்த ஸ்துதிபாட்டகால் மாதிரி இந்த காற்றுங்கிறது தான் இந்த ராமனுடைய புகழை வந்து பாடுறதான் யசாம்சி காயதி. ஏஷகா மருத்து பந்தி இவ எஸ்ய யசாம்சி காயதி, யாருடைய யசஸ் எஸ்ய ஏகபான ஆகதி, ஒரே அம்பு அதுல வந்து வரிசையா ஏழு மரங்கள் இருந்தது, அந்த ஏழு மரங்களையும் தொடச்சுண்டு ஒரு அம்பானது போச்சு. ஏகபான ஆகதி ஒரு அம்பனுடைய அடித்தலினால் ஸ்ரேணிபூத வரிசையாக நிற்கக்கூடிய விசால தால உயரமான ஒரு பனமரங்கள் அதனுடைய விவர ஓட்டை வழியாக
உத்கீர்ணைஹி வெளிவருகின்ற காற்று. எது? உத்கீர்ணைஹி சப்தபிஹி ஸ்வரைஹி. ஏழு மரங்கள் வரிசையா இருந்தது, அதுல வந்து பாணத்தை விட்ட ராமன் ஏழுத்தையும் ஒரே பாணத்தினால வந்து தொலைச்சிட்டு போச்சு. அதுல ஓட்ட இருக்கோம் இல்லையோ, இந்த காத்து வந்து அதுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரதான். இந்த மூங்கில்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூட் சத்தம் மாதிரி இது வழியா வந்து சத்தம் வருது. ஏழு ஸ்வரங்கள் உள்ள வருது. ஓ வாவ் அப்பா பாப்பா. யஸ்ய ஏகவான ஆஹதி ஸ்ரேணீபூத விஷால தால விவரோத்கீர்ணைஹி ஸ்வரைஹி சப்தபிஹி ஸ்வரைஹி ஏஷஹா மருத்து பந்தீயிவ யசாம்சி காயதி. யஸ்ய யசாம்சி காயதி, யாருடைய புகழ்களை யசாம்சி, ப்ளூரல் போட்டார் பாரு, யசாம்சி பந்தீயிவ காயதி அப்படிங்க. இதுல வந்து அத்ர அசௌ இதி புவனேஷு இதி குணைஹி இதி சர்வநாம பிராதிபதிக வஜனானாம். ஒவ்வொன்னா அசௌங்கிறதுனால சர்வநாம, புவனேஷு இதி பிராதிபதிகம், நது கிராமம் நது நகரம் அபிது புவனே, அதுவும் புவனே இல்ல புவனேஷு. குணைஹின்னு எடுத்துக்கிறச்சே வச்சனம் சொல்றார். ரெண்டுமே உங்களுக்கு உண்டு, புவனத்திலையும் வச்சனம் உண்டு, அதனாலதான் பகூனாம் வியஞ்சகத்துவம்னு விட்டார். சரியா? சோ குணைஹி இது வச்சனானாம் வச்சனசிய. அதுக்கப்புறம் ந த்வத் ந மத் இதி அபிது அஸ்மத் இத்யஸ்ய. அஸ்மத் பாக்யவசாத்துன்னு சொன்னார் இல்லையா, பாக்ய விபர்யாத்துன்னுட்டோம். ஏன்னா நம்ம என்டையர் குலமும் அழிய போறது இப்போ, சர்வ ஆக்ஷேபினா, என்ட ராட்சச குலமே இங்க அழிவை பார்க்க போறது. நீ மாத்திரம் அழிய போறது இல்லடா, நீ வந்து சீதைய நீ மாட்டுக்கு அழிச்சு வந்துவிட்ட, நாங்களாம் என்ன பண்ணோம் அதுக்கு? எங்க பாக்ய விபர்யாத்து, நாங்களும் அழியணுமே உன்னோட கூட, எல்லாரும் அழிய போறவங்க. அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி அந்த ராமன். ந த்வத்து ந மது அபிது அஸ்மது இத்தியஸ்ய சர்வ ஆக்ஷேபினா. நம்ம எல்லாருடைய ராட்சச குலமே இங்க அவர்களுடைய பாக்ய விபர்யாது, அவளுடைய துர்பாகியத்தினால. இதி அந்யதா சம்பத்தி முகேன நது அபாவ முகேன அபிதானஸ்ய. இதுதான் சொன்னேன், அதாவது பாக்யம் இல்லாத காரணத்தினால அப்படின்னுட்டு அபாவ முகமா சொல்லல, பாக்ய விபர்யாத்துன்னுட்டு அந்யதா சம்பத்தி, வேறு விதமான ஒரு செல்வம், விச் மீன்ஸ் துர்பாகியம், துர்பாகியத்தினால ஏற்படுறதே தவிர பாக்யம் இல்லைன்னா ஏன் கெட்ட சாவு வரணும்? பாக்யம் இல்லைன்னா நல்ல லைஃப் இல்லாம தான் இருக்கும், கெட்ட சாவு வரணுங்கிற அவசியம் இல்லையே, கெட்ட லைஃப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. வில் நாட் பி ஸ்பெக்டாகுலர், பாக்யம் இருந்ததுன்னா ஸ்பெக்டாகுலரா இருக்கும் லைஃப். பாக்யம் இல்லைன்னா ஏதோ சாதாரணமா இருந்துட்டு போவோம், நார்மலா எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறோம். அது என்ன துர்பாகியவசாத்துன்னு கரைச்சு உள்ளதும் போயிடும். ரொம்ப மோசமான, எங்க தொட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான். அது அதுதான் அந்யதா சம்பத்தி முக்கியன அப்படிங்கறச்சு துர்பாகியவசாத்து இத்தியர்த்தா, நது அபாவ முக்கியன. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ரச ஸ்ருங்க வீர ரசத்துக்கு சொல்லிட்டோம்னா உடனே ஸ்ருங்கார ரசத்துக்கு சொல்லணுமோ இல்லையோ? தருணிமணி சாரி போறவே இல்லையே, ஸ்ருங்காரத்துக்கு ரொம்ப குறைச்சலா கொடுத்துருக்காரு. சோ இன்னும் கொஞ்சம் இல்லையா, பாவம் ஸ்ருங்காரத்துக்கு இன்னும் கொடுக்கணும். தருணிமணி கலயதி கலாம் அனுமதன தனுஹோ புருவோஹோ படதி அக்ரே அதிவசதி சகல லலனா மௌலிம் இயம் சகித ஹரிண சலன சல நயனா. ஸ்லோகமே கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. சரி, ஸ்ருங்கார ரசத்துக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து தெரியறது. என்னன்னா தருணிமணி கலைய தருணிமணி கலாம் கலையதி சதி சகித ஹரிண சல நயனா. சகித ஹரிண சலன, ஒரு அப்படியே மருண்ட கண்களை கொண்ட ஒரு பெண்ணு அவள் வந்து, இயம் இந்த இந்த பெண்ணானவள் சகித பயந்த ஹரிண மானினுடைய சல அசைகின்ற நயனா, கண்களை கொண்டவளான இவள் எப்படி இருக்கா? சகல லலனா மௌலிம் அதிவசதி, எல்லா பெண்களினுடைய சிரோரத்னமாக, மௌலிம் சிரோரத்னமாக அதிவசதி இருக்கிறாள், வசிக்கிறாள். எப்பொழுது? எல்லாமே சதி சப்தமி முன்னாடி ரெண்டுமே. தருணிமணி இளமையானது கலாம் கலையதி சதி, இளமைங்கிறது யூத்துங்கிறது அவளுக்கு வந்து ஒரு கலையை சொல்லித்தருது. யூத் இஸ் டீச்சிங் ஹர் ஹவு டு பி
இல்லையா? சோ தருணிமணி கலாம் கலையதி சதி, ஒரு கிரேஸ்ஃபுல்லா எப்படி இருக்கணும்ங்கிறது தானா யௌவனம் வர்றச்சே தானா அது வந்துடும் உடம்புல, யௌவனம் சிக்ஷதி. அடுத்தது அனுமதன தனுஹு புருவோஹோ, புருவோஹோ அனுமதன தனுஹு படதி அக்ரே, த்ருவோஹோ புருவோஹோ அக்ரே, அந்த புருவங்களுக்கு முன்னாடி, புருவங்களுக்கு முன்னாடி என்னதுன்னா அனுமதன தனுஹு படதி சதி, அந்த மன்மதனுடைய ஒரு வில்லானது படிக்கும் பொழுது, அந்த மன்மதனுடைய வில்லுக்கு பக்கத்துல படிக்கிறச்சே புருவோஹோ அக்ரே. ஒரு நிமிஷம், புருவோஹோ அக்ரேங்கிறச்சு புருவலதா அக்ரே சிஷ்ய பூதே. சோ புருவோஹோ அக்ரே அந்த புருவத்தினுடைய முன்னிலையில், புருவம் வந்து முன்னாடி உட்கார்ந்துண்டு என்ன பண்றதுன்னா அனுமதன மதனசி சமீபே, மதன தனுஷகா சமீபே, மன்மதனுடைய சாபம் வில்லு அது வந்து குருவா இருந்து கொண்டு இந்த புருவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, புருவங்கள் வந்து சிஷ்யனாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அனுமதனம்ங்கிறச்சு சமீபே படதி, ரைட்டா? அது அடுத்தது வந்து அது அப்படி இருக்கும் பொழுது படதி சதி என்னாருது, இந்த பெண்ணானவள் எல்லா பெண்களுடைய தல சிரோரத்னமாக அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுல அந்த தருணிமணிங்கிறச்சு இமனிச் பிரத்யத்தை போட்டதுனால ஒரு சுகுமாரத்துவம் வருது. இமனிச்சுங்கிறது வந்து தருணசிய பாவகா, தருணத்துவம், தருணதா, தாருண்யம் எல்லாமே வரலாம். ஆனா தருணிமா அப்படிங்கறத போட்டு தருணிமணின்னு விட்டு சப்தமி விபக்தியில போடுறச்சே ஒரு சோகுமாரியம் வந்துடுறது, வெரஸ் தருணத்துவம் அப்படின்னு அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ் இல்லாம இருக்கு. சோ இந்த மிருது எழுத்துக்களை போட்டதுனால அந்த வர்ணத்துல இருந்து நமக்கு வந்து சிங்கார ரசம் தெரியுது, அந்த இளமை அவளுக்கு வந்து ஒரு கலையை சொல்லி தருகிறது. அதே அனுமதனம்னு எடுத்துட்டோம்னா அத்த இமனிச்சு, அடுத்தது அவ்யய பாவ சமாசம். அவ்யய பாவத்தினுடைய பிராதான்யம் எப்படின்னா பூர்வபத பிராதான்யம். அதனால வந்து சமீபம்ங்கிறது தான் இங்க வந்து எனக்கு முக்கியத்துவமே தவிர மதன தனுகுங்கிறது முக்கியத்துவம் இல்லை. மன்மத தனுசு கிட்ட வேணா அவ உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கலாம், அது இல்லாட்டா கூட அவளால முடியுங்கிற மாதிரி ஆயிடும். சமீபம் உட்காந்துட்டு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் தான் பிரதானியமே தவிர இந்த மதன தனுகுங்கிறது அப்பிரதானமா ஆயிடுறது அவ்யய பாவ சமாசத்துல. அனுங்கிறது கெட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ், அனு இஸ் ஈக்குவல் டு சமீபே. சோ சமீபம் உட்காந்துட்டு இருக்கு, அதாவது குரோர் அனுஜானேனைவ பூர்ணஹா பவ புமானு பூர்ணஹா பவதீம்பர். கிருஷ்ணனுக்கு ஏதாவது சொல்லி தரணுமா என்ன, சாந்திமணி கிட்ட போய் அங்க உட்கார்ந்தாருன்னா இந்த குருவனுடைய ஒரு டச் வேணும், அதுல குருவனுடைய சமீபத்துல போய் உட்காரணுங்கிறது தான் அங்க பிரதானம். குரு வந்து பிரதானம் தான் இங்க வந்து சிங்காரம்ங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஒரு இதுல மதன தனுகும் அப்பிரதானம்னு சொல்லிடலாம். சோ அனுமதன தனுகுங்கிறச்சு அந்த இடத்துல தனுஷகா அப்பிரதானம். இதுக்கு வந்து ஏன்னா இட் கேன் அந்த இப்ப புருவங்களுக்கு வந்து தனுசு இல்லாதையே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கு. சோ அத்த இமனிச் அவ்யயி பாவ கர்ம கர்மபூத, அது விட்டேனே கர்மபூதம் சொல்லலையே, ஆதாரம் கர்மபூத ஆதாரம் சகல லலனா மௌளிம் அதிவசத்தின்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து மௌளவ் வசதி மௌளிம் அதிவசத்தின்னு அதிசிங்ஸ்தாசம் கர்மாவை போட்டு நம்ம வந்து சப்தமி விபக்தியில இருக்கிறத கர்மாவா மாத்திரம். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இப்போ கட்டே அத்தியாஸ்தே கட்டம் அத்தியாஸ்தேன்னு இருக்கு, சாரி கட்டே ஆஸ்தே மேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றச்சு, மேட்ல வந்து ஏகதேசே ஸ்திதா இத்தியர்த்தா சப்தமி போட்டேன்னா. அதே வந்து த்விதியா போட்டு நம்ம வந்து அதி போட்டு பண்ணோம்னா அது கர்மபூதமாக கர்மாவாக ஆக்கப்பட்ட ஆதாரமாக இருந்ததேயானால் சர்வ வியாப்திமத்துவம் தெரியுது. எந்த ஒரு பெண்ணையும் விடல, எல்லா பெண்ணை விட இவ வந்து வசத்தியா இருந்தா அப்படின்னு அந்த கர்மபூதமான ஆதாரம் இருக்கிறதுனால. ஓகேயா? சோ இமனிச் அவ்யயி பாவ கர்மபூத ஆதாராணாம் ஸ்வரூபஸ்ய தருணத்வே இதி தனுஷா சமீபே இதி மௌளவ் வசதி இதி துவாதிபிஹி அப்படின்னா துவ அதுக்கப்புறம் சமீப அப்புறம் மௌளவ் இதி சப்தமி விபக்தி ஏதைஹி சக துல்லியே அபி, இதோட ரெண்டுமே ஒண்ணுதான், மௌளவ வசதியும் ஒண்ணுதான், தனுஷகா சமீபம் அனுதனுகும்னு சொன்னாலும் ஒண்ணுதான், தருணத்துவம்னு சொல்லலாம் தருணிமானும் சொல்லலாம்,
ஆனா என்ன, ஏஷாம் வாசகத்துவே, ஏஷாம் இத்துக்தே இந்த இந்த இவனிச்சு அவ்வயி பாவா கர்மபூத ஆதாரம், இவைகள் வந்து வாசகமாக நான் சொன்னேன்னா அஸ்தி கஷ்டித் ஸ்வரூபஸ்ய விசேஷா, அந்த ஸ்வரூபத்தினுடைய அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு தனி சமத்காரம் இருக்குங்கிற, யஹா சமத்காரகாரி பவதி சயேவ வியஞ்சகத்துவம் பிராப்னோதி. ஏதோ ஒரு விசேஷத்தோட நம்ம அதை யூஸ் பண்ணி அது வந்து ஒரு அழகை ஊட்டக்கூடியதாகவும் இருந்ததுன்னால் அதுதான் எனக்கு வியஞ்சகத்துவம் பிராப்னோதி, அது வியஞ்சகமாக ஆகிறது. இது வந்து பகூனாம் ஸ்ருங்கார ரச வியஞ்சகத்துவம். சரியா, இதோட வந்து ஏவம் அந்யேஷாம் அபி போத்தவ்யம். சொல்லு. ஓகே, ஏவம் அந்யேஷாம் அபி போத்தவ்யம், இந்த மாதிரி மத்ததும் நீங்க வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்றார். இதோட நிறுத்திக்கிறேன் இப்போ. பட் நிறைய இந்த ரசத்வனி இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் வந்து ஜாஸ்தி வந்து இந்த மாதிரி திருஷ்ய காவியங்கள் ரூபகத்துல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கா? அது சரியான அப்சர்வேஷன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லலாமா? நாட் எக்ஸாக்ட்லி, யூ கேன் இதுல இருந்து எடுத்துக்கலாம். அந்த ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியா, அது மாதிரி தெர் ஆர் நான் சும்பித்தம் தூங்குறாரு, அந்த இடத்துல வந்து உனக்கு விப்ரம்ப சிங்காரம்னா அதாவது முடியலையேங்கிற ஒரு பாவம் தானே அந்த இடத்துல, பாவத்வனி உண்டே. இல்ல அது இதுதானே, நாடகம் தானே, நாடக அந்த மாதிரி கேக்குறேன். லைக் இது இல்லாத வெறும் ஸ்ரவ்ய காவியத்துல வந்து அவ்வளோ ஈஸியா உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஸ்ரவ்ய காவியத்துல, கிடைக்கிறது கஷ்டம், உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், வேற என்ன. அது இதுல எல்லாம் இப்படி லைக் மாலதி மாதவம் வந்த அப்புறம் இந்த தெரியாத இதெல்லாம் எடுக்கிறா. இப்போ ஒண்ணு ஒரு கவிய பொறுத்து இருக்கு, குமாரசம்பவத்துல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம போடலாமோ என்னமோ, பட் அந்த பில்டப் வந்து ஜாஸ்தி உனக்கு காவியத்துல, ஸ்பேஸ் ஜாஸ்தி, சோ பில்டப் ஜாஸ்தி உனக்கு. கத்தியத்துல இருந்து எடுக்கலாமே, யாருமே கத்தியத்துல இருந்து எடுக்க மாட்டான். அது நல்ல வேலை, கஷ்டமா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. கத்தியத்துல இருந்து என்ன அழகா இது பண்ணலாம் தெரியுமோ, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், காதம்பரிய படிக்கிறச்சு அத்தனை ரசங்களையும் கொண்டு வந்துடுறாரு, அதுவும் சிங்காரம் விப்ரலம்பம் கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு ஒரு ப்ரொஃபியூஸா இருக்கும் அதுல சில விஷயங்கள்லாம். ஒரு ஒரு சடார்ன மனசுல வந்து புரியறதுக்கு ஒரு ஸ்லோகம் நமக்கு வந்து ஈஸியரா இருக்கு. கத்தியம்னா ஒரு பெரிய செக்ஷன் எடுத்து நான் இங்க வந்து ஐ கேனாட் கிவ் அஸ் அன் எக்ஸாம்பிள், அதனாலதான் மத்த இடங்கள்ல நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். சரியா? ஓகே ஓகே.